மெட்ரோ பீப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த வார ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன மாதிரியான பலன்கள் தரப்போது, உலக அளவில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நம்மளுடைய பொருளாதாரம், அதுக்கப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட், கோல்டு, இந்த மாதிரி விஷயங்களும் பார்க்க போகிறோம், பொது கேள்விகளும் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஐயா என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மெட்ரோ பீப் நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும். இன்னைக்கு அகஸ்திய என்ன சொல்றாரு பார்ப்போம் சார். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அப்படியே மக்களுக்கு பயன்பெற ஒரு விஷயமா தான் நடந்து. கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் சொல்லக்கூடிய மழை இந்த வாட்டி நிறையவே வந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு நாளில் மழை பெய்யும் சொல்லி போனவா சொன்னீங்க. கரெக்டாக நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ எல்லா திருவண்ணாமலை சைடும் அந்த சுற்றுவட்டார பகுதி ஃபுல்லாகவே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. திடீர்னு எதிர்பார மழை வரும் நீங்கள் அதே மாதிரி தான் பெஞ்சிட்ருக்கு சார். நிலச்சரிவுகளும் சொல்லியிருந்தீங்க, நிறைய எர்த்குவேக்லாம் வரும் அப்படின்னீங்க. ஸோ ஜப்பான் இந்த மாதிரி போன்ற நாடுகள் வந்து ரொம்ப பிரச்சனைகள், சுனாமிகள் வரும் அப்படின்னு ஒரு அச்சத்தில் இருக்காங்க மக்கள். இங்கே தமிழ்நாட்டிலும் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை சரியாக கேட்டு சொல்லுங்க. தென்மேற்கு முழுதும் சில மாவட்டங்கள் வந்து மழை, அதிகமான மழை இருக்கும், நிறைய மழைகள் வருது. மூணு நாளில், அதாவது இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு நைட்டில் நல்ல மழை இருக்குது. அது இல்லாமல் இந்த மூணு நாளைக்கு அப்புறமா மழை வருது, ஒரு புயல் ஒன்று உருவாது. இந்த புயல் உருவாகக்கூடிய நிலைமை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதனால தென்மேற்கு மாவட்டங்களில் ரொம்ப மழைகள் ஏற்பட்டு அதுக்கான வழி வரும். இந்த ஆறு நாளில் கண்டிப்பாக மழைகள் இருக்கிறது. மழை விட்டாலும் இந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதிகம் வெயில் ரொம்ப சுட்டரிக்கிற மாதிரியே தான் நமக்கு தெரியும். இது மூலிமா பெங்களூரில் எதிர்பார்க்காத மழை வரலாம். அதே நேரத்தில் வேறு இன்னொரு மாநிலத்தில் மிகப்பெரிய மழைகள் காத்திருக்கு. கொஞ்சம் இந்த டூரிஸ்ட்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, புரியுங்க. மற்றபடி பிரச்சனை இல்லை. திரும்ப கேரளா அது தாண்டி இருக்க இடத்துல ஒரு மழை வரலாம். அதுக்கான வழி இருக்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டு இடத்துல சின்ன சின்ன சரிவுகள் வரும், அதோட வழி இருக்குது மலை சரிவுகள். ஆனால் அது இல்லை, இப்போ பத்தாம் மாதம்தான் நமக்கு ஒரு குழப்பங்கள் ஏற்பட போகுது. ஸோ தென் மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் சில மழைகள், சில பிரச்சனைகள், சில இடத்துல குன்னூர் இந்த மாதிரியாக கொடைக்கானல் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மக்கள், அதுக்கு தகுந்த அது பக்கத்தில் இருக்க மலைகள் அது தகுந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. நல்லது. இப்போ பியூர் ஒயிட் கண்ட்ரி ஏரோ பார்க்கணும், இல்லைன்னா இது லண்டன். லண்டனில் கண்டிப்பாக பணம் இல்லை, பணம் கொஞ்சம் பிரச்சனையாக போகுது. அங்கே மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதிர்பார்க்காத ஒரு கண்ட்ரியில், மிகப்பெரிய அதை ஒயிட் கண்ட்ரியில் மிகப்பெரிய மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு பிரதமருக்கு பிரச்சனையாகும், அந்த நிலைமையாக இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உணவு சில பொருட்கள் சில வழியெலாம் கண்ணா ரொம்ப ஏறக்கூடிய நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். மூணு கண்ட்ரிகள் சேர்ந்து ஒரு நாட்டை அடிப்பாங்க, அந்த மாதிரி ஆயத்தமான நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. சில போர் சலனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. செவ்வாய் சூரியன் சனியை பார்க்குறார், இந்த சனியை பார்க்கறதுனால தான் இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படுது. திரும்ப சனி பின்னோக்கியாகி தனித்து நிற்கிறாரு, அங்கே மகரத்தில் உட்கார்ந்ததில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் உலகத்துக்கு. இன்னும் வெள்ளம் போல் வடநாட்டில் நார்த்தில் அடிச்சுன்னு போகிறது பார்க்க போகிறோம். இன்னும் மிகப்பெரிய அந்த இது இருக்காங்க, அந்த இடத்துல தான் இப்போ வந்து அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் லேண்ட்ஸ்லைடிங் வரலாம், ஆனால் மழை வெள்ளத்தில் அடிச்சுன்னு போகிறத நம்ம பார்க்கலாம். சென்னையில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட போகுது, அங்கேயும் வந்து மழை இருக்குது. ரெண்டாவது அங்கேயும் பெரிய வெள்ளம் ஏற்பட்டாலும் நோய், திரும்ப ஒரு நோய் அங்கே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நாட்டோட அதிபதி மிகப்பெரிய இதில் இருக்கக்கூடியவங்க, சில பேச்சால் ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும், சில பேச்சால் வன்முறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன கடையில் ஒருத்தர் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும், அதனால் பயம் இல்லை. அதே நேரத்தில் கடல் அலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்கணும். திருச்செந்தூர் அங்கே தண்ணி கொஞ்சம் மாறுபட்ட நிலையில் இருக்குது, அது கொஞ்சம் பார்க்கணும். ஒன்பதாம் மாதம் வரைக்கும் தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்கும், வானிலை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போ நீங்கள் நிறைய நிகழ்வுகள் வந்து இப்போ உலகத்தில் எங்கெங்கே என்னென்ன நடக்கும்னு சொன்னீங்க. இப்போ இன்னும் இந்த இயர் முடிகிறதுக்கு இன்னும் நாலு மாதங்களுக்கு, இந்த நாலு மாதங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்? இந்த நாலு மாதமே ரெண்டு மூணு நாடுகள் வந்து வெள்ளம் தான், தண்ணி தான் பிரச்சனையாக இருக்கும். சென்னையில் சில பள்ளமாக இருக்க பகுதிகள் சிலதை நம்ம வழிமுறைகள் பார்த்துட்டா அதுக்கான பலன்கள் கிடைச்சிடும். மற்றபடி போனால் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த டிசம்பர் மாதம் ஒரு மழை எதிர்பார்க்கலனாலும் இந்த பத்தாம் மாதமே நமக்கு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுன்றத சொல்கிறேன். இப்போ வயநாடு பெரிய உயிர் சேதங்கள் மாதிரி ரெண்டு நாட்டில் இருக்குது, நார்த்துலேயும் இருக்குது. ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்றத சொல்லலாம். சரி, இப்போ நிறைய நாடுகள் வந்து போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நிறைய இடத்துல வந்து பணம் வந்து பொருளாதாரம் கீழ் நோக்கி போகுது. இதுக்கான முக்கிய காரணம் என்ன? சில இடத்துல டிரான்ஸ்போர்ட்டிங் கிடைக்காது, சில இடத்துல மாறி போக வேண்டியதாக இருக்கும். அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் மெயின் ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து சில பொருட்கள் வர்த்தகம் இமீடியட்டாக இம்போர்ட் பண்ண முடியாது, அந்த நிலமையில் ஏற்படுத்தினுமே எங்கேருந்து நம்ம அனுப்ப முடியாது, அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுற, அதனால சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுனால இந்த எக்கனாமி. அது இல்லாமல் நார்மலாகவே லாக்டவுன் இந்த இது ஏறது இல்லாமல் லாக்டவுன்லேயே வந்து நமக்கு வந்து நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஸோ நிறைய கண்ட்ரிகள் வந்து வெளியே சொல்லாமல் இருந்தாங்க. அதெல்லாம் இந்தியா நம்ம எவ்வளோ டெவலப் ஆகி வந்துட்டோம், இன்னும் ரெண்டு மூணு கண்ட்ரிகள் டெவலப் ஆகணும், அதெல்லாம் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிறிய நாடுகள் முதலே சொல்லிட்டேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அவங்களோட வழிகளை பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ பங்களாதேஷ் அந்த மாதிரி இடத்துல வந்து பெரிய பிரச்சனைகள் உருவாயிருக்கு, அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது பெரிய பாதிப்புகள் உள்ளோம், அங்கே இளைஞர்கள் வந்து அதிகம், அவங்க செயல்பாடுகள் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா சில வழிகள் வந்து தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடாது, இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அது வழிமுறைகள் பண்ணுறது தான் நல்லது. அது வந்து அவங்க தப்பான முடிவு எடுத்தாங்க, அதுதான் தப்பு. அங்கே இருக்கவங்க வந்து வழிகள் அது சரியாக இருக்காது, ஆனால் சில வேறு வேறு பிரச்சனைகள் அவங்க உருவாங்க, அது வந்து காலப்போக்கில் மாறிடும். ஸோ இப்போ இந்த மலேசியா சிங்கப்பூர் இந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கு? டாலரோட மதிப்பு கூட என்ன கூட்டிடுச்சு, இப்போ அதிகமாகிடுச்சு, அவங்களோட மதிப்பும் கூறிடும். மலேசியா சிங்கப்பூர் அவங்க டாலர்லாம் மதிப்பு கூடி அந்த இடங்கள்ல வந்து. சரி, அமெரிக்காவில் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்துருக்கீங்க, அது எவ்வளோ நாட்கள் ஆகும்? ஒரு உலகத்தில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும், ஒரு பெரிய இடத்துல பத்திக்கும், அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே நடந்தோம், டிசம்பருக்குள்ளே நடக்கும். சரி, இப்போ வந்து நிறைய பேர் வந்து பேசும் பொருளாக இருக்குது, சென்னையில் வந்து பெரிய சுனாமி அலை தாக்கும், கடலுக்குள்ளே போயிடும், இந்த மாதிரி நிறைய கதைகள் போயிட்டுருக்கு. அது எந்தளவுக்கு உண்மை? அதெல்லாம் எவ்வளோ காலம் இருக்குது, அதெல்லாம் போகாது. தண்ணி மட்டும் உயரும், அந்த தனிமட்ட உயரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றத சொல்லலாம். ஏன்னா நீங்கள் மீடியாவில் தான் பேசும் பொருளாகவே ஆயிடுச்சு, இங்கே வரும் தண்ணி வராங்கன்னு மக்கள் பயப்படுறாங்க, அதெல்லாம் பயப்படாது. பர்டிகுலர் இடத்துக்கு கரெக்டாக அகஸ்தியர் சொல்லுவார், அது எனக்கு தெரியும். நிச்சயமாக, சூப்பர் சார். சார், இப்போ இனிமேல் இந்த காலங்கள் வந்து பொருளாதார நிலை எப்படி இருக்கும் சார்? ஷேர் மார்க்கெட்டில் பக்குவம் பேரும், ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் பக்குவம் சடனாக விழும், அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபாரின் கண்ட்ரியில் விழும், அப்போ விழ சொல்ல நம்ம மாட்டிட்டு வைப்போம். அதனால் கேர்ஃபுல்லாக இது பண்ண பாருங்கள். அந்த நம்ம சொன்ன மாதிரியே கொஞ்சம் நாள் தள்ளிச்சு, ஆனால் அந்த அதுக்கான வழி வந்து வழி வந்துட்டு, அதே மாதிரியே சாராக இருக்கிறது நல்லது. சரி, இப்போ இந்த தங்கம் இந்த வெள்ளி போன்ற இதெல்லாம் வந்து மக்கள் வந்து எந்தளவுக்கு பாதுகாப்பாக பயட வேணாம், நல்லா வளரும், புரியுது. ஓகே சார், அடுத்த பதிவில் வந்து ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளுக்கு நீங்கள் வந்து மக்கள் வந்து அவரோட மிகப்பெரிய விஷயத்தை சொல்லுவோம், கண்டிப்பாக பேசுவோம் சார். நல்ல ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க, மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் மெட்ரோபிப் நேர்களும், பக்தி தமிழ் நேர்களுக்கும், கோடான கோடி ரசிகளுக்கும் அகஸ்தியர் இருக்கார், இன்னும் நிறைய இருக்குது அகஸ்தியர் சொல்வார். வணக்கம். வணக்கம்.